Taste Daily. Taste the Daily. கௌதமோட பிறப்புல ஏதாவது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அஞ்சலி என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு பொய்யான அப்பா அம்மாவை ரெடி பண்ணி அவங்கள கௌதமோட அம்மா அப்பாவா நடிக்க சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் வந்து வீட்டுல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இலக்கியாவும் ஜானகியும் ரொம்பவே உறுதியா இருக்காங்க. கௌதமோட அப்பா அம்மா இவங்க இல்ல அப்படின்னு இருந்தாலும் நாங்க தான் கௌதம சின்ன வயசுலயே பிறந்த உடனே ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டோம், இப்பதான் தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல ரீசன் சொல்றாங்க. அவங்களோட ஆதாரமா அஞ்சலி கொடுத்த அந்த ஒரு போட்டோவை எடிட் பண்ணி இவங்களோட குழந்தையா கௌதம் இருக்க மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இத பார்த்த இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் பயங்கரமான ஷாக். அடுத்ததா கௌதமுக்கு டிஃபன் ஊட்டி விடுற மாதிரி வந்தவங்க மாறி மாறி அன்பு மலை அப்படியே பொழியறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே இரிட்டேட் ஆகுறாங்க பைரவி, ஜானகி, இலக்கியா. இதுதான் நீங்க இந்த வீட்டுல சாப்பிடுற கடைசி சாப்பாடு அப்படின்னு சொல்ல வந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நம்மள பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரையும் வசமா ஒரு விஷயத்துல சிக்க வைக்க போற. எப்படி? நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான். வந்ததுக்கான முழு காரணமும் அஞ்சலி தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே இலக்கியா வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு, முக்கியமாக கௌதம கூப்பிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்திருக்கவங்க உங்க அம்மா அப்பாவே இல்லை அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அஞ்சலி வசமா மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரையும் வசமா ஒரு விஷயத்துல சிக்க வைக்க போறேன். எப்படி? அத்தை அவங்க காசுக்கு ஆசைப்பட்டுதான் கௌதம்க்கு அப்பா அம்மா மாதிரி நடிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காச ஆசைய வச்சே அவங்கள காலி பண்ண போறேன். என்ன? எனக்கு புரியல. ஒன்னும் இல்லாத, இப்ப நான் போய் அந்த பொம்பளை கிட்ட நீங்க கூப்பிட்டதா உங்க ரூமுக்கு வர சொல்றேன். அவளும் வருவா. சரி. அவ உங்க ரூமுக்கு வரும்போது நிறைய நகைங்களை பெட் மேல வச்சு பாத்துட்டு இருக்கிற மாதிரி நடிங்க. சரி. அவளை பார்த்ததும் நீங்க ஏதாவது பேசிட்டே இருங்க. அப்போ பார்த்து நான் போய் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிய குடுக்கற மாதிரி நீங்க உங்க மேல காஃபிய சிந்திக்கோங்க. அப்புறம் அத வாஷ் பண்ண போற மாதிரி நீங்க பாத்ரூம்குள்ள போயிடுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்தவளா இருந்தா நிச்சயம் நகை மேல ஆசைப்படுவா. நகை எதையாவது கண்டிப்பா திருடுவா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அத நான் வீடியோ எடுத்துடுறேன். அத வச்சு அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தாங்க, யார் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னு மிரட்டி உண்மையை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா. ஆனா அந்த வந்த பொம்பளை வந்து நகையை திருடலனா என்ன பண்றது? பாப்பா அத்த காசுக்காக பொய் சொல்லி அம்மா வேஷம் போடுற ஃப்ராட் அவ. அவ்வளோ நகைய பார்த்தா அவ கை சும்மா இருக்குமா? அத்தை, ஏன் கணிப்பு மட்டும் சரினா நீங்க பாத்ரூம்குள்ள போனதும் அவ கண்டிப்பா நகை மேல ஆசைப்பட்டு அத அவ திருடுவா. நமக்கு அது போதும் அத்தை. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க பாருங்க அத்தை, கௌதம் கிட்ட இவங்க உங்களை பெத்தவங்க கிடையாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் நம்மள திருப்பி கேப்பாரு. அதுக்கான பதிலும் சொல்ல முடியாது. சோ இப்போதைக்கு இந்த டூப்ளிகேட் பெத்தவங்க கிட்ட இருந்து கௌதம காப்பாத்த இருக்கிற ஒரே வழி இந்த நகை மேட்டர் ஒண்ணு மட்டும்தான். என்ன சொல்றீங்க, பண்ணிடலாமா? செய்யலாம் செய்யலாம், நான் ரெடி. என் புள்ளைய யாருமே உரிமை கொண்டாட கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ ரெடியா இருங்க, நான் போய் அந்த பொம்பளைய இங்க வர சொல்றேன். சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.